Hi friends, everyone is here. So, this Bigg Boss title winner Asim bro is the title winner. So, Asim bro is starting Asim bro is So, he is select hour second week. He is the Bigg Boss is So, he is red card. Bigg Boss is So, நிறைய பேர் வந்து problem பண்ணிக்கிட்டே இருக்கறனால உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ்ட்ட வந்து ஒரு டைம்ல வந்து கேக்கும்போது இந்த பிக் பாஸ் டைட்டில் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கவே கூடாது அப்படி கேக்கும்போது டோட்டலா கோரஸா எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆள சொன்னாங்க அதான் அசீம் சோ அசீம் தான் எல்லாரும் வந்து இவர் வந்து பிக் பாஸ் டைட்டில் வாங்க மாட்டார் அப்படினு சொன்னாங்க பட் ஆனா அவர்தான் இன்னைக்கு பிக் பாஸ் டைட்டில் வாங்கி இருக்காரு சோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படினா எல்லா நம்ம லைஃப்மே அப்படி தான் ரியல் லைஃப்லயே நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய பிராப்ளம் இருக்கும் சோ அதெல்லாம் பார்த்து பயப்படாம நமக்கு என்ன தேவையோ அத பார்த்து நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது அசீம் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்காரு சோ அசீம் ப்ரோக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் சோ நிறைய பேர் வந்து இப்போமே வந்து என்ன வந்து பிக் பாஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணனும் அப்படினு சொல்லி கேட்டிட்டே இருக்கீங்க சோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ போறேன் பிக் பாஸ் அப்படிங்கற ஒன்னு வந்து நார்மல் people வந்து அப்ளை பண்றதுக்கு போன டைம் வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்னு கொடுத்திருந்தாங்க அதுதான் வந்து பிக் பாஸ்ல வந்து நம்ம எப்படி சூப்பர் சிங்கர்ல வந்து எப்படி அப்ளை பண்றோமோ அதே மெத்தட் தான் பிக் பாஸ்க்கு கொடுத்திருந்தாங்க சோ அந்த வெப்சைட்ல போய் நம்ம வந்து நம்மளோட நேம் நம்மளோட வீடியோ வந்து எத்தனை நிமிஷத்துக்குள்ள போடணும் அப்படிங்கற மாதிரிலாம் ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து போட்டுறேன் பிக் பாஸ்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணனும் அப்படிங்கறத சோ அத பார்த்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிருந்தாங்க சோ அதுலயும் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ்ல இருந்துமே இந்த தடவை வந்து பிக் பாஸ் 6ல வந்து உள்ள வந்து எடுத்துட்டாங்க சோ பிக் பாஸ் 7 வந்து ஆரம்பிக்கும்போது அது வந்து இன்னுமே நிறைய முன்னாடியே வந்து நிறைய வந்து நம்ம அப்ளை பண்ணி உள்ள போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ அதுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு சோஷியல் மீடியால நீங்க கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் பிரபலமா இருந்திருக்கணும் சோ அப்படி நீங்க கொஞ்சம் ஓரளவு பிரபலமா இருக்கீங்க அப்படினா நீங்க வந்து பிக் பாஸ் போறதுக்கு ரொம்ப தகுதியான ஒரு ஆள் அப்படினே சொல்லலாம் சோ ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கலாம் யூடியூப்ல இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு இதுல நீங்க வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கணும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கணும் சோ இந்த ரெண்டும் வந்து கரெக்ட்டான இதுல வந்து நீங்க பண்ணிருக்கீங்க அப்படினா அந்த நான் சொல்ற அந்த மெத்தட வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பிக் பாஸ்ல வந்து போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ அது வந்து நீங்க கன்னியூ சேனல்ல வந்து பார்த்துட்டே இருக்கணும் சோ எப்போ நான் வீடியோ போடுவேன்னு தெரியாது ஏனா எனக்கு எப்போ அந்த அப்டேட் வருதோ அப்பதான் நான் வீடியோ போடுவேன் சோ போன் டைம் மாதிரி பிக் பாஸ் வந்து அதே மெத்தட் யூஸ் பண்ணி ஆல் எடுப்பாங்களா இல்ல வேற ஏதோ மெத்தட் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறதுக்கு நீங்க சேனல்ல வந்து கன்னியூவா பார்த்துட்டே இருக்கணும் சோ அப்படி பார்த்தா மட்டும் தான் அதுக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணி உள்ள போக முடியும் சோ பிக் பாஸ்க்குள்ள போணும் அப்படி நினைக்கிறதே வந்து நிறைய பேரோட கனவு நிறைய பேரோட ஆசையா கூட இருக்கலாம் சோ நிறைய பேர் வந்து அந்த பிக் பாஸ் போணும் அப்படி ரொம்ப ஆசைப்படுறாங்க ஃபாரின்ல இருக்கவங்களும் இருக்கட்டும் ஏனா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்றாங்க ஃபாரின்ல இருந்து மெசேஜ் பண்றாங்க எங்களுக்கும் வந்து பிக் பாஸ்ல வந்து கலந்துக்கணும் அது எப்படி கலந்துக்கணும்னு சொல்லுங்க அப்படினு சோ அதுக்கு நீங்க கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டே இருங்க நான் எப்போ அந்த மாதிரி அப்டேட் ஏதாவது வந்துச்சுனாலோ உடனே நான் வந்து யூடியூப்ல வந்து நம்ம சேனல்ல வந்து போட்டுருவேன் சோ அத பார்த்து நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நீங்க கரெக்ட்டா வந்து அப்லோட் பண்ணனும் அதுக்கு நம்ம கரெக்ட்டான மெத்தட் சொல்லிட்டேன் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியால ஏதோ ஒரு இதுல நீங்க வந்து ஓவர்லோக்கு பேர் இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸும் இருக்கணும் சோ இதெல்லாம் வெச்சு நீங்க வந்து கரெக்ட்டா அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க வந்து எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ அதுல ஆடிஷன்லாம் வெச்சு தான் எடுப்பாங்க சோ அந்த சூப்பர் சிங்கர்ல எப்படி ஆடிஷன் நடக்குதோ அதே மாதிரி மெத்தட்ல தான் இங்கேயும் வந்து ஆடிஷன்லாம் நடத்துவாங்க சோ ஆடிஷன்லாம் நடத்தி நீங்க அதுக்கு வந்து குவாலிஃபை அப்படினு பார்த்து அதுக்கு அப்புறம் உங்களை வந்து உள்ள அனுப்புவாங்க சோ பிக் பாஸ்க்குள்ள அப்படி நீங்க போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ கண்டிப்பா பாருங்க சோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற விலாவும் சேரும் Thank you